நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு குடும்பஸ்தன் வந்து தன்னோடய வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதியே இல்லாமல் அப்படியே வருத்தப்பட்டுகிட்டே இருக்கான். த கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு வர வருமானம் பூரா ஏதோ குடும்ப செலவு, பிள்ளைங்களோட கல்வி, பெற்றோரோட மருத்துவ செலவுன்னு எல்லாமே அப்படியே செலவாகிடுதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். தான் சம்பாதிக்கிற பணம் எதுவும் தங்களுக்கு எந்த வகையிலும் மகிழ்ச்சியை தரலவே இல்லை, எல்லாமே குடும்பத்துக்கே போயிடுது அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்து போய் பேசிக்கிட்டு இருக்கான். இதனால் சம்பாதிச்சு என்ன தான் பிரயோஜனம் அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கான். இப்போ காட்டில் வாழ்கிற மிருகம் கூட நல்ல சுகமாகவும் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாக இருந்துகிட்ருக்கு. அஞ்சறிவு உள்ள ஜீவராசி கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இந்த ஆறறிவு படித்த மனசந்தான் அறிவில் சிறந்தன்னு சொல்லிக்கிட்டு நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு சொல்லி வருந்தினான். இந்த நிலைமையில் தன்னோட மனக்குமுறலாம் தீர்க்கறதுக்கு ஒரு ஞானிகிட்ட போய் தன்னோட வருத்தத்தில் அப்படியே கொட்டி தீர்க்கிறான். அவன் சொல்கிறத பூரா ரொம்ப நிதானமாக கேட்டுட்டு இருந்தார் ஞானி. சாமி, எனக்கு வாழ்க்கையில் அஞ்சறிவு மிருகங்களை போல் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலே போதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே ஞானி ஒன்று நிதானமாக பார்த்துட்டு அப்படியேப்பா சரிவா நம்ம காட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அங்கே போய் தங்கிட்டு வரலான்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போகிறாரு. இவனு வந்து தன்னோட குடும்பத்தோடு வந்து விடுபட்டு காட்டுக்கு போகலான்னு சொல்லி கொஞ்ச நாள் நிம்மதியாக வாழலான்னு அவரோட சரிங்க சாமி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ ஞானியும் அவனும் ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட்டோட மையப்பகுதிக்கு அடுத்த நாள் சாயந்தரத்தப்படுதான் போய் சேர்றாங்க. ஒரு உயரமான மரத்து மேலே ஒரு சின்ன குடில வந்து அமைக்கிறாங்க. அந்த குடில அமைக்கிறதுக்கு கூட அவங்க ரொம்ப படாத பாடுபட்டு தான் உருவாக்குறாங்க. அங்கே எல்லா விதமான கொடிய மிருகங்கள்லாம் கூட அங்கே வரப்போக இருக்குது. காட்டு மிருகத்தோட சத்தமெல்லாம் இவனுக்கு ரொம்பவும் பயத்தை கூட ஒன்று உண்டாக்கிடுச்சு. இப்போ இவனுக்கு குடிலேருந்து கீழே பார்க்குறப்ப ஒரு புலி ஒன்று மானை அடித்து அதை அப்படியே இரையாக்கிட்டு இருக்கு. அந்த புலியால் அந்த மானோட இறைய முழுசாக நிறைவாக கூட சாப்பிட முடியல. அதுக்குள்ளார மற்ற சிங்கத்தோட கூட்டம், ஓனாய் கூட்டம், ராட்சச கழுகு கூட்டம்னு எல்லாமே அதை அப்படியே சூழ்ந்துக்கிட்டு அப்படியே புளியை துரத்திக்கிட்டே இருக்குது. புளியோட மான் இறைச்சியை கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சுது. கொஞ்சம் நேரத்தில் அந்த மானோட இறைச்சியை மற்ற மிருகங்கள் எல்லாம் முழுசாக தின்னு தீர்த்துருச்சு. புலி வந்து தனக்கு உணவு கிடைக்கலன்னு சொல்லி கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் அடுத்த ஏரியா தேடுறதுக்கு அது பாட்டுக்கு போயிடுச்சு. அடுத்தப்பில் இந்த புலி வந்து இன்னொரு மானை அடித்து ஒரு மரத்து மேலே வச்சுட்டு அப்படியே சாப்பிட தொடங்கிடுச்சு. இருந்தாலும் அதுக்குள்ளால் மற்ற மிருகங்கள்லாம் சூழ்ந்துக்கிட்டு அந்த மானையும் தின்னு தித்துருச்சு. இப்படி இந்த குடும்பஸ்தன் அங்கே தங்கியிருந்த ஒரு நாலஞ்சு நாள்லேயே கிட்டத்தட்ட ஒரு மூணு மானை வேட்டையாட போகும் அந்த புலி வந்து எதையுமே முழுசாக சாப்பிட முடியல. அது சாப்பிட்ட அளவு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலும் புலி வந்து அடுத்தடுத்து இறையை தர்ற வலையை மட்டும் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்குது. இது போகவும் ஒவ்வொரு மிருகமுமே எந்த நேரத்துலையும் எதுவும் நடக்கலான்னு தன்னோட உயிரை தக்க வைக்கிறதுக்கு தான் அது போராடிக்கிட்டு ஒரு வாழ்கிற சூழ்நிலையில் ஒன்று ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கிறத இவன் பார்க்குறான். ஒவ்வொரு முன்னாடியும் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாத ஒரு பாதுகாப்புள்ள சூழ்நிலை தான் அந்த இடத்துல இருந்துகிட்ருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எல்லா மிருகமுமே தன்னோட உயிரை பாதுகாத்துக்கிட்டும் இறையை தேடிக்கிட்டும் ஒரு நிறைவாக அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கிறத இவன் பார்க்குறான். ஞானி வந்து ஒன்றுமே பேசலை. இவனுக்கு வந்து காட்டில் நல்ல உணவும் கிடைக்கல, இந்த பயத்தை ஏற்படுத்திருந்த மிருகங்களோட சப்தத்துக்கு இடையில் சரியான தூக்கமும் இல்லை, மரத்தில் பாம்போட தொந்தரவுன்னு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் பய உணர்வும் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. சரி சரி, இந்த கொடிய காட்டிலேருந்து நம்ம இப்போ இருக்க வேண்டாம், பேசாமல் ஊர் திரும்பலான்னு கூட அவனை நினச்சிட்டான். இப்போ வந்து ஞானி அவன்கிட்ட கேட்குறாரு, பார்த்தியா இந்த மிருகங்கள்லாம் எத்தனை சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இருக்குது பார்த்தியா, இப்போ மனுஷங்க நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அவன் சொல்கிறான், இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா சாமி, மன்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம இருக்கிற நனவை தான் மகிழ்ச்சி அடைந்து தெரியாமல் இருந்திருக்கிறேன். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம இங்கேருந்து ரொம்ப ஜாகிரதாக ஊருக்கு போனால் போதும். என்ன இருந்தாலும் மனுஷ வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்க மாட்டேங்க, அதுதான் எனக்கு ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு ஞானி சொல்கிறார், இல்லைப்பா மனுஷங்களாங்க நம்ம வந்து பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கிற வகையிலும் நமக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது. பல குடும்பமெல்லாம் ஒன்று கூடி ஒரே சமுதாயமாக எல்லாரும் அவங்கவுங்க வேலையை நிறைவேப்படுத்திக்க உருவாக்கிக்கிட்ட நெறிமுறைகள்லாம் சேர்ந்தது தான் இந்த மனித குல வாழ்வு கூட இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதுக்கு இவன் ஒன்றே கேட்குறான், அப்படிலாம் நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பயம், ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு, வேதனை எல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி இவன் கேட்டான். அதுக்கு ஞானி சொல்கிறார், இல்லைப்பா அந்த சமுதாய வாழ்வுங்கிறது இயற்கையாக அமைஞ்ச ஒன்று கிடையாது. நம்ம எல்லாரோட நலனுக்காக செயற்கையாக நம்மளே உருவாக்கிக்கிட்டு தான் இது. இப்போ மனசில் தானாக ஏற்படுற எல்லா உணர்வும் அந்த மிருகங்களோட இயக்கத்தை மாதிரி இயற்கையாக இருக்குது.
நம்மளோட அக உணர்ச்சி எல்லாமே இந்த மிருகங்களும் காடுகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கே எது வேணாலும் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அது எதுவுமே நம்மளோட கட்டுப்பாட்டில் கிடையாது. ஆனால் நம்மளோட சமுதாய வாழ்வுங்கிறது நம்மளோட தேவை பாதுகாப்பு இப்படி எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு அமைக்கப்பட்டிருக்கு. இங்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு தர்ம நியாயத்தோட அடிப்படையில் தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதை மதித்து வாழ்கிறது தான் நம்மளோட சமுதாய வாழ்வு கூட நம்மளோட கடமையும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கமாக ஞானி சொல்கிறாரு. அதனால் இந்த குடும்பஸ்தனுக்கு வந்து இந்த நாலு நாள் காட்டில் வாழ்ந்த வாழ்வு தான் இன்னும் நம்ம சமுதாயத்தில் எத்தனை பாதுகாப்பாகவும் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறோங்கிறத நல்லா இந்த இடத்துல அவனுக்கு புரிய வச்சிருச்சு. மிருகங்கள் வந்து எந்த பாதுகாப்பும் இல்லாத எதுவும் நிகழலாங்கிற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த புலி கூட தன்னோட உணவை டோட்டலாக சாப்பிட முடியாமல் மற்றது பறிச்சுக்கிட்டால் கூட அதுக்காக எதுவும் வருத்தப்படாமல் அடுத்த ஏரியை தேடி தானாக அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்குது. நம்ம இந்த நேரத்தில் எத்தனை பாதுகாப்பான சூழ்நிலை நம்மளோட குடும்பத்தோட உணவு உறக்கம் அப்படின்னு தேவையெல்லாம் ஓரளவு நிறையவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிற தன்மையில் நம்ம நல்லா வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத அவன் நல்லா புரிஞ்சுக்கிறான். அதனால் இனிமேல் இந்த மாதிரி புலம்புறத விட்டுப்பட்டு புளிய மாதிரி அடுத்தடுத்த இலக்கம் நோக்கி நம்ம நகரணுங்கிறத அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக தன்னோட குடும்ப வாழ்க்கையை அவன் வாழ தொடங்கிட்டான். அதனால் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி புலம்புறத விட்டுப்பட்டு நம்மளோட இலக்கம் நோக்கி செல்றதான் சிறப்பானதாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள